வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் அப்துல் மஜீத் ஜிசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் அதிகாரிக்கு நாட்டின் சட்டத்தை மீற முடியாது, வெளியுறவு செயலாளர் தெரிவிப்பு. தேசத்துக்கு விடை கொடுத்தார் ரத்தினபுரியின் புரட்சிகர அரசியல்வாதி. பிரிகேடியர் பிரியங்கரவுக்கு எதிராக வெஸ்ட்மின்ஸ்டர் தீர்ப்பு. கட்சித் தலைவர் யார் என தீர்மானிக்க நாளை கூடுகின்றது ஐதேகா. இந்தியாவின் புதுடெல்லி நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 43 பேர் பலி. ஐக்கியத்தின் ஊடாக தாயகத்துக்கு தங்கப்பதக்கங்களை பெற்றுக் கொடுத்தனர் இலங்கை வீரர்கள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். கடத்தப்பட்டதாக கூறப்படும் கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரக ஊழியர் வாக்குமூலம் ஒன்றை வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்ப தூதரகம் தயார் என இணையதளங்கள் ஊடக செய்திகளில் வெளியாகி வருகின்றன. வெளியுறவு அமைச்சின் செயலாளர் ரவிநாத் ஆரியசிங்கவிடம் நாம் இது தொடர்பாக வினவினோம். அவர் ஒரு இலங்கை பிரஜை என்பதால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளில் இது தொடர்பாக கருத்து வெளியிடப்பட்டன. இன்னும் 24 மணித்தேலங்களே உண்டு. நாளை நண்பகல் அளவில் சுவிஸ் தூதரக ஊழியர் வாக்குமூலம் அளிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தராவிட்டால் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவின்படி அவர் கைது செய்யப்பட வேண்டும். இக்குறித்த பெண் அரங்கேற்றிய நாடகத்தின் ஊடாக அரசாங்கத்திற்கும் புதிய ஜனாதிபதிக்கும் பாரிய கலங்கம் ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு கலங்கத்தை ஏற்படுத்த மேற்கொண்ட முயற்சியாகவே இதனை கருத முடியும். சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இவரது நாட்டுக்கு கலங்கம் ஏற்படும் வகையில் செயற்படாது என நாம் நினைக்கின்றோம். குறித்த தூதரக ஊழியரின் வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வதற்கு இதுவரை சந்தர்ப்பம் கிடைக்காமல் விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமைந்துள்ளது. அவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு அவரை அனுப்பி வைக்குமாறு சுவிட்சர்லாந்து தூதரிடம் அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்தது. சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொள்ளும் விசாரணைகளின் முடிவு குறித்து சுவிஸ் தூதுவரை அறிவுறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவர் தன்னை கடத்தும் போது தனக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிவித்திருப்பதால் அவரை சட்ட மருத்துவ அதிகாரி ஒருவரிடம் முன்னிலைப்படுத்தி மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறித்த ஊழியர் இதுவரை வாக்குமூலம் அளிக்க முன்வராமையினால் அவர் வெளிநாடு சென்றால் விசாரணைகளுக்கு பாதிப்பாக அமையும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் அளிக்கும் வரை நாளை வரை வெளிநாடு செல்ல தடை விதிக்கும் வகையில் கொழும்பு பிரதம நீதவான் லங்கா ஜெயரட்ன உத்தரவிட்டிருந்தார். கொழும்பு மாவட்டத்தின் வர்த்தக வளவுடன் கொழும்பு துறைமுக நகர திட்டம் நேற்று இணைக்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, இலங்கைக்கான சீன தூதுவர் சென்ஷுவே யுவான் ஆகியோரின் பங்களிப்புடன் இந்நிகழ்வு இடம்பெற்றது. கொழும்பு துறைமுக நகர திட்டத்தில் 269 ஹெக்டேர் பிரதேசம் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 2014 ஆண்டு செப்டம்பர் 16 தேதி ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டம் கடந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததும் குறுகிய காலத்திற்கு நிறுத்தப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு துறைமுக நகர திட்டத்தை பார்வையிடச் சென்றார். அங்கு விசேட ஞாபகார்த்த முத்திரையும் வெளியிடப்பட்டது. வைபவத்தை தொடர்ந்து விசேட வானவேடிக்கை கண்காட்சி ஒன்றும் இடம்பெற்றது. காலி முகத்திடலை அண்டிய பகுதியில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. இரத்தினபுரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மறைந்த ரஞ்சித் சோய்சாவின் இறுதி கிரியைகள் கொட்டவெல்ல மைதானத்தில் இன்று மாலை இடம்பெற்றன. மறைந்த ரஞ்சித் சொய்சாவின் பூதவுடல் வைக்கப்பட்டிருந்த குடக்கவல இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு தனது அனுதாபத்தை ஜனாதிபதி தெரிவித்துக் கொண்டார். இதே நேரம் சபாநாயகர் கரு ஜயசூரிய உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலரும் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். 1962 ஆண்டு குடக்கவல அல்பிட்டிய பகுதியில் பிறந்த ரஞ்சித் சொய்சா அல்பிட்டிய சித்தார்த்த வித்யாலயத்திலும் குடக்கவல ராகுல தேசிய பாடசாலையிலும் கல்வியை தொடர்ந்துள்ளார். விவசாயத்துறையில் டிப்ளோமா பட்டத்தை பூர்த்தி செய்த அவர் 1997 ஆண்டு அரசியலில் பிரவேசித்தார். அட்டங்கலம்பன பிரதேச சபையின் தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பின்னர் சப்ரகமோ மாகாண சபை அமைச்சராக இருந்து அம்மாகாண மக்களுக்கு அரும் பணியாற்றியுள்ளார்.
2010 பொது தேர்தலில் வெற்றியீட்டிய அவர் ரக்வான தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றம் பிரவேசித்தார். 2015 பொது தேர்தலில் அம்மாவட்டத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்ற ரஞ்சித் சொய்சா இரண்டாவது தடவையாகவும் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் அன்று தேர்தலில் போட்டியிட்டார். 2015 ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளராக இணைந்து அரசியலை முன்னெடுத்தார். 2 பிள்ளைகளின் தந்தையான ரஞ்சித் சொய்சா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் பாடுபட்டார். இறக்கும் போது அவருக்கு 57 ஆகும். மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சொய்சாவின் இறுதி கிரியைகளில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். எனது தந்தை என்றும் அரசியலையே நேசித்து வந்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை அதிகாரத்துக்கு கொண்டு வர அவர் முயற்சித்தார். அதற்காக அவர் கடந்த 4.5 ஆண்டுகளில் பட்ட துயரங்கள் ஏராளம். புதிய அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பாடுபட்டார். இந்த நாட்டை கடந்த 4.5 ஆண்டுகளாக இருந்த பாதாளத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கே அவர் முயற்சித்தார். முழு நாட்டிலும் இதற்காக எனது தந்தை முன்னின்று செயற்பட்டார். அதனை நான் அச்சமின்றி கூறுவேன். அரசியல் மாற்றங்களின் போது பலருக்கு பல்வேறு இன்னல்கள் கொடுக்கும் போது அவர் கொடக்கவெல நகருக்கு வந்து அவற்றை நேரில் பார்வையிடுவார். ரஞ்சித் சொய்சா வந்திருக்கின்றார், முடியுமென்றால் எதிரே வாருங்கள் என அவர் கூறுவார். எவரும் வரமாட்டார்கள். ஒரு உறுதியான ஒரு சிங்கமாக அவர் இருந்தார். அவரை நாம் இன்று இழந்து விட்டோம். அவ்வாறான ஒரு உறுதியான அரசியல்வாதியை நாம் இன்று இழந்து தவிக்கின்றோம். மிக அன்புடனும் பரிவுடனும் பழகக்கூடிய ஒருவர் நான் தோல்வியடைந்த போது எனது வீட்டுக்கு வருகை தந்தார். அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டாம் என அவர் தொடர்ந்தும் என்னை வற்புறுத்தி வந்தார். நாட்டின் மீதும் தேசத்தின் மீதும் சமயத்தின் மீதும் மிகவும் பற்று கொண்டவர். அரசியல் ரீதியாக உறுதியான நிலையில் அவர் இருந்தார். அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அதற்காக அவர் பல சந்தர்ப்பங்களில் சிறைவாசம் அனுபவித்துள்ளார். மக்களுக்காகவே அவர் அனைத்தையும் எதிர்கொண்டார். என் மீது அவர் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, கோட்டாபய ராஜபக்ச மீதும் அவர் மிகுந்த பற்று வைத்திருந்தார். நாம் அவர் மீது அன்பு வைத்தோம். மக்களுக்கு அவர் அன்பு வைத்தார்கள். நாம் இன்று அவரை இழந்திருக்கின்றோம். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் காரணமாக கிழக்கு, ஊவா, வடமத்திய மற்றும் வடமாகாணங்களின் மழைவீழ்ச்சி அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, மொடராகலை, பதுளை ஆகிய மாவட்டங்களில் 200 மில்லிமீட்டரை தாண்டிய மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் தென்கிழக்காக உருவாகியுள்ள வளிமண்டல தளம்பல் காரணமாக கிழக்கு, ஊவா, வடமத்திய, வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இன்று இரவு முதல் மழை கொண்ட காலையிலே தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, மொனராகலை, புலனறுவை, பதுளை, நுவரெலியா, கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சியும், அனுராதபுரம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பவுனியா, மாத்தளை மாவட்டத்தின் சில பகுதிகளில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான மழைவீழ்ச்சியும், குருநாகல், புத்தளம், இரத்திரபுரி, கேகாலை, அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் முதல் 100 மில்லிமீட்டர் வரையான மழைவீழ்ச்சியும் பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமேற்கு, வடக்கு, வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் மழையோடு வீசக்கூடும். இலங்கையின் தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு கடற்பாந்தியங்களில் அதிக மழை காணப்படும். நாட்டில் பல பாகங்களில் பெய்து வரும் பலத்த மழையினால் தாழ்ந்த பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி, பவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இராணுவத்தின் உதவியால் நிவாரண நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மதவாச்சி கிடவருங்குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.
இதனால் தாழ்ந்த பகுதி மக்கள் அவதானமாக இருக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் இராஜாங்கனின் ஈர்த்தேகங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மகக்கந்தராவ, நாச்சியாதீவு ஆகிய தீவுகளின் இரண்டு வான்கதவுகள் வீதம் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் பலத்த மழை காரணமாக பதுளை, நுவரெலியா, கண்டி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பதுளை, நுவரெலியா, கண்டி, மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலத்தில் ஏற்படும் வெடிப்புகள் மற்றும் வித்தியாசங்கள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மின் கம்பங்கள் சரிவடைவது, மரங்கள் முறிந்து வீழ்வது போன்றவற்றின் போது மிக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் அப்பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறவும். மவுனியா மாவட்டத்தின் பாவட்டம் குளத்தின் இரண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம், மேலதிக அரசாங்க அதிபர் சத்தியசீலன், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். மாவட்டத்தின் தற்போதைய வெள்ள நிலை, பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை, சுகாதாரம், குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆராயப்பட்டன. பின்னர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். எதிர்காலத்தில் இவ்வாறான பாதிப்புகளை குறைப்பதற்கு இல்லை இல்லாமல் செய்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. நாங்கள் ஒரு நீண்டகால திட்டங்களுக்கு போக வேண்டும் என்பதை பற்றியும் கலந்துரையாடி இருக்கின்றோம். அதைவிட வெள்ள நேரத்தில் சோதனை நடந்தபடியினால் பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த பெறுபேறுகள்லேயும் அந்த பாதிப்புகள் வரும். அப்போ அது தொடர்பாக என்ன செய்யலாம் என்பதும், மற்றது வெள்ளப்பெருக்கால் கிணறுகள் அல்லது குடிநீரை வழங்குகின்ற வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றபடியினால் அதை சுகாதார ரீதியாக சுத்தரிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இப்போ இதில் ஒரு பொதுமகன் ஒரு கருத்தை சொன்னார். கடந்த அரசாங்கம் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக அறகுறையாக சில செயல்பாடுகளை செய்தபடியினால் அதால் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கணும், அதிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இது தொடர்பாக அரசாங்க அதிபரிடம் அந்த விவரங்களை கேட்டிருக்கின்றேன். அது தொடர்பாக வர இருக்கின்ற அமைச்சரவையில் கலந்துரையாடி எங்களுடைய மக்களுக்கு சாதகமான ஒரு முடிவை எடுப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலகங்களில் உள்ள 16,670 குடும்பங்களைச் சேர்ந்த 57,634 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மாணிக்கம் உதயகுமார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். 5 தேதி இந்த மாவட்டத்திலே 18 நலம்புரி நிலையங்கள், 14 பிரதேச செயலக பிரிவுகளிலேயும் இருந்தது. இன்றைய தினம் எந்த ஒரு நலம்புரி நிலையங்களும் அந்த பகுதிகளிலே இல்லை. பொதுமக்கள் தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்றிருக்கின்றார்கள். இருந்தாலும் 16,670 குடும்பங்களைச் சேர்ந்த 57,634 பேர் இதுவரையிலே முகாங்களிலேயும் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளிலேயும் தங்கியிருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை கமநல சேவை திணைக்களத்திற்குட்பட்ட 20 கண்டத்தில் உள்ள 943 விவசாயிகளின் 3,387 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை கமநல சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர் M.A. Rashid தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நாவட்குடா, கிழக்கு விவேகானந்தபுரம் பகுதி மக்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு நகர் இஸ்லாமிய வர்த்தகர்கள் சங்கமும் பொது அமைப்புகளும் இணைந்து ஜாமியுசலாம் பள்ளிவாசலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டன. அலையடிவிம்பு பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் இவற்றை வழங்கி வைத்தார். அங்கு தங்கியுள்ள 32 குடும்பங்களைச் சேர்ந்த 96 பேருக்கு உலருணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. நாவட்குடா கிழக்கில் உள்ள மெதடிஸ்ட முன்பள்ளி கட்டடம் மற்றும் மஞ்சந்துடுவாய் சாரதா வித்யாலயம் ஆகியவற்றில் உள்ளவர்களுக்கு உலருணவு வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு ராசமாணிக்கம் அமைப்பினால் இப்பொதிகள் வழங்கப்பட்டன. நாவட்குடா மெதடிஸ்ட முன்பள்ளி கட்டடத்தில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களும், மஞ்சந்துடுவாய் சாரதா வித்யாலயத்தில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களும் தங்கியுள்ளனர்.
சீரற்ற காலநிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் 1000 ஹெக்டேர் நெற்செய்கையும் 75 ஹெக்டேர் ஏனைய பயிர் செய்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் MFA சனீர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் இம்முறை பெரும்போக பயிற்சியானது கிட்டத்தட்ட 85,000 ஹெக்டேர் அளவில் பயிர் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நெற்செய்கை தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் அசாதாரண காலநிலை காரணமாக கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் அளவில் நீரில் மூழ்கி இருக்கின்றது. அது மாத்திரமின்றி ஏனைய பயிர்களும் கிட்டத்தட்ட 75 ஹெக்டேர் அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக எமது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிண்ணியாவில் வள்ளம் கவிழ்ந்து ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் காணாமல் போயுள்ளனர். மேலும் இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மகாவலி கங்கை கடலோடு கலக்கும் உப்பாறு பாலத்தில் வள்ளம் கவிழ்ந்து 5 பேர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இவர்களில் ஒருவர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இவர் இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர் ஆவார். புல்மோட்டையைச் சேர்ந்த இக்பால் இல்ஹாம் எனும் இம்மாணவர் கிண்ணியாவில் தங்கியிருந்து குறிஞ்சாக்கேணி அரஃபா வித்யாலயத்தில் கல்வி கற்று வந்தவராவார். பரீட்சையில் 6 பாடங்களில் தோற்றிவிட்டு இன்று விடுமுறை நாள் என்பதால் இவரும் விவசாய காவலுக்கு சென்றுள்ளார். மகாவலி ஆற்றில் இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போன இருவரை கடற்படையினரும் மீனவர்களும் சொலியோடிகளும் தேடி வருகின்றனர். உப்பாற்றை அண்டிய சோழவட்டுவான் மயிலப்பன் சேனி பகுதியில் வெள்ளம் காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வள்ளங்கள் மூலமே மக்கள் பயணிக்கின்றனர். இந்நிலையிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வயல்காவலுக்கு போனாங்க. போயிட்டு அங்கே வயல்காவல் முடிஞ்சு 5 பேர் தோணியில் வரப்போகல இடையில நீ அங்கேருந்து வந்தாங்க. வந்தால் இடையில வெள்ளம் பிடிச்சிட்டாங்கள. வெள்ளம் பிடிச்சி இடையில வரப்போகல பாலத்தையும் கீழே வரக்குள்ள தோணி தாண்டு தாண்டா அவங்க 2 பேர் அங்கால நீஞ்சி போயிட்டாங்க. இங்கால 2 பேர் வரக்குள்ள நம்மட பொடிமார் கடத்தலில் போன பொடிமார் 2 பேர் அதில் குந்திக்கிருந்தாங்க. குந்திக்கிருந்த பொடிமார் அதில் பார்த்து ஒரு தோணியை தள்ளி பேசி அந்த ஆக்கள் 2 பேரும் எடுத்துட்டாங்க. அதில் மேலே ஒரு ஆள் போனவர் அவரை எடுக்கலாம் பேசி அவரை மீளே எடுத்து அவங்க படகுல கொண்டு வந்து அவங்கள கொடுத்தாங்க. அவர் கொண்டு போன ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அவரும் மௌத்தாயிட்டார். இன்னும் 2 பேர் இன்னும் எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒன்று என்ன மாதிரியும் தெரியாது. தேடி வருகிறான்னு தேடி பார்க்குறான்னு கிடைக்கல ஆள். காலையில் 6 மணிக்கு எங்களோட சகோதரர்கள் வயல்காவலுக்கு போன சுடலைப்பட்டி பேத்துட்டு வரும்போது கெங்கை வெள்ளம் அதிகமாக உப்பார் பாலமாக நோக்கி கொண்டு பேத்துட்டு இருந்துச்சு. அப்போ இருந்த மாதிரி அவங்க சைட்டில் வந்துருச்சாங்க. அந்த வெள்ளம் அப்படியே இழுத்துட்டு வந்து உப்பாத்து பாலத்தில் அவங்க மூழ்கி சரியா 5 பேரும் தண்ணிக்குள்ளே சரியா தத்தளிச்சு கிடந்துச்சாங்க. அதில் 2 பேரை காப்பாற்றிருக்காங்க மீனவர்கள். இது முக்கிய காரணம் வந்து இந்த மணல் வந்து தூரம் இருந்து அந்த மணல் அகற்றின காரணமாக இதில் கடுமையாக நீர் ஓடுறதால மக்களுக்கு போக்குவரத்து பெரிய பாதிப்படையக்கூடியதாக இருக்குது. இந்த மணல் அகற்றுவதை நிறுத்தி இதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வந்தால் எங்களுக்கு அந்த போக்குவரத்து எங்கள் தொழில் வசதிக்கு ஒரு இதாக இருக்கும். நாட்டுக்கு எதிரான சகல சவால்களையும் வெற்றி கொண்டு தாயகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய தலைவராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே செயற்படுவார் என மக்கள் எதிர்பார்ப்பதாக கலனி பல்கலைக்கழக வேந்தர் சங்கைக்குரிய கலாநிதி வெலமெட்டியாவை குசலதம்ம தேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கலனி வித்யாலங்கார புனித பூமிக்கு நேற்று மாலை விஜயம் செய்த போதே தேரர் இதனை தெரிவித்துள்ளார். வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி சங்கைக்குரிய வெலமெட்டியாவே குசலதம்ம தேரர் சப்ரகமு பல்கலைக்கழக வேந்தர் கலாநிதி கும்புருகமுவே வஜ்ரதிரர் ஆகியோரையும் சந்தித்தார். மகாசங்கத்தினர் ஜனாதிபதியை ஆசீர்வதித்தனர். பின்னர் கலனி ரஜமகா விகாரிக்கு சென்று ஜனாதிபதி அங்கு சமய வழிபாடுகளில் ஈடுபட்டார். அங்கு விகாராதிபதி சங்கைக்குரிய கொள்ளுப்பிட்டிய மஹிந்த சங்க ராஹித்த தேரர் மற்றும் சங்கைக்குரிய பெங்கமுவே நாலக்க தேரர் உள்ளிட்ட மகாசங்கத்தினர் ஜனாதிபதியை ஆசீர்வதித்தனர். கடந்த அரசாங்கம் கண்மூடித்தனமாக பெருமளவு ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொண்டவையினால் அவர்களுக்கு போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட சுமார் 2000 பேர் எவ்வித பணிகளையும் முன்னெடுக்க முடியாமல் நடுத்தரவில் விடப்பட்டுள்ளதாக மகாவலி வழவ பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் வெற்றிக்காக பாடுபட்ட ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அங்குனுகொலபெலச சூரியவெவ கொகம்ப கஸ்வெவ குறுவெல பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான பல கூட்டங்கள் அமைச்சர் தலைமையில் இடம்பெற்றன. கடந்த அரசாங்கத்தின் போது அளவுக்கு அதிகமான ஊழியர்கள் அலுவலகங்களுக்கு நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு இன்று அலுவலகங்களில் இருப்பதற்கு கூட இடமில்லாமல் அலுவலகங்களுக்கு வெளியே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு பின்னர் அவர்களை நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்வதாக கூறி ஏமாற்றப்பட்டுள்ளனர். அப்போது நிரந்தரமாக இணைத்துக் கொள்வதா இல்லையா என்று கூறாமல் சேவையில் இணைத்துக் கொண்டு நாடு முழுவதிலும் இடம்பெற்ற பொதுக்கூட்டங்களில் இவர்களை அழைத்துச் சென்று மக்கள் கூட்டம் இருப்பதாக கூறி மக்களை ஏமாற்றியுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பான தீர்மானத்தை எடுக்கும் கூட்டம் ஒன்று நாளை இடம்பெறும் என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா பண்டாரகமையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார்.
அரசியல் நடவடிக்கைகளில் ஒருபுறம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிக்கு தலைமைத்துவம் வழங்க எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் தேவை. மறுபுறம் கட்சியை மறுசீரமைத்து இந்த பெரிய கட்சியை பாதுகாத்து ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி கட்சியை முன்னெடுத்துச் செல்ல கட்சிக்கும் ஒரு புதிய தலைமைத்துவம் அவசியம். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நாம் நாளை ஆரம்பிப்போம். இதில் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இப்பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்கு எமது தலைவர் ரணில் விக்ரமசிங்கே 25 ஆண்டுகள் தலைமைத்துவம் வழங்கியுள்ளார். அதற்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். இதுநேரம் சஜித் பிரேமதாசாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கப்பட்டமையை போன்று கட்சி தலைமைத்துவம் வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குருநாகையில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் பார்லமெண்ட் உறுப்பினர் அசோக் அபேசிங்க இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர்களுள் பெரும்பான்மையினர் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பான்மையினர் கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசவை நியமிக்குமாறு கேட்டுள்ளனர். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் செயற்குழுவை கூட்டி கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடி பின்னர் பாராளுமன்ற குழுவையும் கூட்டி சம்மேளனத்தை நடத்தி கட்சியின் புதிய தலைமைத்துவம் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். அடுத்த பொதுத் தேர்தல் புதியதொரு தலைமைத்துவத்தில் இடம்பெறும். சஜித் பிரேமதாச தலைமையில் அத்தேர்தல் நடைபெறும். முன்னாள் பிரதமர் எமது கட்சியின் சிரேஷ்ட தலைவராக இருப்பாரா அல்லது அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவாரா என்பது தொடர்பாக அவரிடம் தான் கேட்க வேண்டும். இதுவரை எவ்வித முடிவும் இல்லை. கட்சி பிளவுபடாமல் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் சஜித் பிரேமதாசாவுக்கு கட்சியின் தலைமைத்துவம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகமாக ஆசியாவை சேர்ந்த ஒருவரே நியமிக்கப்படவுள்ளார். ஆசியாவுக்கு வழங்கும் போது அவருடைய பெயரும் பரிந்துரைக்கப்படலாம் என நினைக்கின்றோம். கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். அப்போது எமது நாட்டுக்கு அனுகூலமாக பிரிட்டிஷ் வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றம் பிரிகேடியர் பிரியங்கா பெர்னாண்டோவுக்கு வழங்கிய தீர்ப்பு தொடர்பாக இதுவரை இலங்கைக்கு எழுத்து மூலம் அறிவிக்கவில்லை என இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா அனுராதபுரத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா வெறிவெட்டிய விகாராதிபதி சங்கைக்குரிய ஈத்தல் வெட்டுன வெவே ஞானத்திலக்கு தேரரை சந்தித்துள்ளார். பின்னர் அங்கு இடம்பெற்ற சமய வழிபாடுகளிலும் அவர் கலந்து கொண்டார். அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் எந்த ஒரு சவாலுக்கும் முகம் கொடுக்க இராணுவம் தயாரென தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமக்கு எதுவும் எழுத்து மூலம் அறிவிக்கப்படவில்லை. இராணுவத்தினரும் வெளியுறவு அமைச்சும் இணைந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பாக வெளியுறவு அமைச்சே இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. படம் சேகரிப்பதற்கான தேவை இதுவரை ஏற்படவில்லை. வெளியுறவு அமைச்சு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். புற்றுநோயாளர்களுக்கான 24 வகையான மருந்துகளை கொள்வனவு செய்ய 1000 மில்லியன் ரூபாய் திரை